Hello friends, welcome back to my YouTube channel and with Ajmal, I'm Ajmal பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா ePariSeva-ல வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்றது, எப்படி வந்து ஐடியா ஆக்டிவேஷன் பண்றது அப்படி சொல்லி டீடைலா நாம வந்து பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் Subscribe பண்ணல அப்படினா வீடியோ கீழ இருக்கக்கூடிய ரெட் பட்டனை கிளிக் பண்ணி Subscribe பண்ணிக்கோங்க. மற்றும் கிட்ட இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்க மெயிலுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு வீடியோ கீழ வந்து டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த ePariSeva அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆப்பை வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ கீழே வந்து ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும், ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காண்டாக்ட், அதாவது இந்த அபவுட்டில் போனீங்கன்னா அவங்களோட ஆப் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். ஸோ ஆப்பில் வந்து இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடியது இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, மொபைல் ரீசார்ஜ் அண்டு அந்த டிடிஎச் ரீசார்ஜ் ரெண்டு தான் இருக்குது, பாக்கி உள்ளதெல்லாம் குடிச்சிக்கலாம் வரும், ஓகேவா? ஸோ எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் தான் வரும், ஓகேவா? ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து, ஏதாவது மினிமம் அமௌண்ட் வந்து லோட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாயை நம்ம வந்து மினிமம் பண்ணிக்கலாம். சில ஆப்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில ஆப்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 500 இருக்கணும், மினிமம் 1000 இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய் இருந்தாலே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம், மணி வந்து லோட் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு எப்பப்போ நம்ம ரீசார்ஜ் பண்ணணுமோ அப்பப்போ நம்ம மணியை லோட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி இதில் வந்து பண்ணணும், ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த இடத்துல வந்து ஆட் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஆட் மணி, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இதில் எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், ஓகேவா? ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டாட் இருக்குது, இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 3 டாட்டை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேர், நம்மளோட மொபைல் நம்பர் இங்கே வந்து காமிக்கும். நம்ம என்ன மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோமோ அந்த மொபைல் நம்பர் காமிக்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ண டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அதாவது உங்களோட யூசர் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு எல்லாமே வந்து காமிக்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர் இங்கே வந்து காமிக்கும், ஓகேவா? ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனரல், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெனரலாஜி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட். இந்த மாதிரி 5 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம் அப்படின்னு இருக்குது, அந்த எம்எல்எம் உள்ளே போயிருங்க. ஸோ எம்எல்எம் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது வேலட் டு வேலட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஸோ வேலட் டு சர்வீஸ் ஒன்று இருக்குது, இபுக் இருக்குது, கேலரி இருக்குது, வெல்கம் லெட்டர் இருக்குது, ஸோ இன்வாய்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ வெல்கம் லெட்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குரோமில் வந்து நமக்கு வந்து காமிப்போம். ஸோ நம்மளோட வெல்கம் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட பேரை போட்டு, நம்மளோட மொபைல் நம்பர் கொடுத்து போட்டு, நம்ம என்னைக்கு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். நம்ம ஒன் ஆஃப் த மெம்பர் அப்படின்னு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த வெல்கம் லெட்டர். ஸோ மை இன்வாய்ஸ் வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ பே பண்ணோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே மை இன்வாய்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம வந்து இதில் எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கோம், ஜிஎஸ்டி எவ்வளோ ரூபா பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரண்ட் எண்ணெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ இதில் முதல்ல வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஜெனரலுக்குள்ளே போயிருங்க, ஓகேவா? ஸோ ஜெனரல் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், நம்ம வந்து யாருக்காவது ஐடி போட்டு கொடுக்கணும்னா நம்மளே வந்து ஐடி போட்டு கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளோட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நம்ம வந்து அவங்கள வந்து ஐடி போட்டு கொடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாப்அப் ஐடி. ஸோ இந்த டாப்அப் ஐடியை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த டாப்அப் ஐடியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பேக்கேஜ் வந்து இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன பேக்கேஜ் அப்படின்றது இங்கே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இபுக் அப்படின்னு பேக்கேஜ் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இபுக்குன்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு, ஆக்சுவல் அமௌண்ட்டு பே பண்ண போகிறீங்க, அதுக்கான ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படின்னு இங்கே கொடுத்துருக்கான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 236 ரூபா தான் நம்ம வந்து பே பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ அந்த அமௌண்ட்டு இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 250 ரூபா வந்து நீங்கள் வந்து உள்ளே லோட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து ஒரு 250 ரூபா மட்டும் நீங்கள் வந்து உள்ளே லோட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேக் போயிருங்க, பேக் போயிட்டு டேஷ்போர்டு வந்துடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மணி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆட் மணியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து அமௌண்ட் வந்து கேட்கும்.
கிடைக்கும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் உள்ளதோ இங்கே வந்து டைப் பண்ணி கொடுங்க. ஸோ 250 அப்படின்னா 250 டைப் பண்ணி கொடுத்துட்டு ஆட் பேலன்ஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆப்ஷன் காணிக்கும், எந்த வேலட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு காமிக்கும். ஸோ அந்த வேலட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் நமக்கு வந்து இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே அதாவது ஜிபே வழியாக பண்ணிக்கலாம், மொபிக்விக் வழியாக பண்ணிக்கலாம், பிஹெச்எம் வழியாக பண்ணிக்கலாம். ஸோ மூணு ஆப்ஷன் வழியாகவும் நம்ம வந்து மணியை வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே. ஸோ கூகுள் பே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட கூகுள் பேலேருந்து 250 ரூபா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அமௌண்ட் எங்கே ஆட் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? இந்த ரவுண்டு சர்க்கிளில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த செக் பேலன்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லோட் ஆகிருக்குது இங்கே காமிக்கும். ஓகேவா? ஸோ மெயின் பேலன்ஸில் வந்து உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகும். கீழே வந்து இன்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இதில் வந்து நமக்கான கமிஷன் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஒரு ஆளை தான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஒரு ஆளை வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் எனக்கு வந்து இங்கே வந்து இன்கம் வந்து 100 ரூபாய் இருக்குது. ஓகேவா? ஸோ அதாவது ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பேலன்ஸில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது நம்ம லோட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து மெயின் பேலன்ஸில் வரும். நமக்கான ரெஃபரல் இன்கம், நமக்கான கமிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வேலெட்டில் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு காமிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் வேலெட்டில் வந்து 250 ரூபாய் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஐடியா வந்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐடியா ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கக்கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டாப்அப் ஐடியா அப்படின்னு இருக்குது. இந்த டாப்அப் ஐடியா வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணும்போது செலக்ட் பேக்கேஜ் கேட்கும். ஸோ செலக்ட் பேக்கேஜில் ஈக் புக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து உங்களோட யூசர் நேம், அதாவது அந்த நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் நேம் வரும், இல்லைனா மொபைல் நம்பர். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்கும். இப்போ எக்ஸாம்பிள் என்னோட மொபைல் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து என்னோடய பேர் வந்துடும். ஓகேவா? ஸோ கீழே வந்து நம்ம பேர் வரும். பேர் வந்ததுக்கப்புறம் டாப் அப் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை ஆக்டிவேஷன் பண்ணுக்கு முன்னாடியே நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் இங்கே வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ரெஃபர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எம்எல்எம்குள்ள ரெஃபர் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு இருக்குது, ரெஃபர் ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ரெஃபர் ஏ ஃப்ரெண்டை கிளிக் பண்ணி உங்களோட லிங்க் எடுத்து நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணி உங்கள் டீமை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் ஆக்டிவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கீழே அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் கீழே ஒரு 10 பேர் ஜாயின் பண்ணுறாங்க, அதில் யாராவது ஒருத்தர் வந்து 236 ரூபா போட்டு ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ரூபாய் ரெஃபரல் கமிஷன் வராமல் போயிடும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ட்ராபேக் மட்டும்தான் இங்கே இருக்குது. இல்லாமல் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கீழே டீம் எடுத்து நீங்கள் அவங்களோட ரீபர்ச்சேஸ் இன்கமுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம பாக்கி உள்ள எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கீழே வந்து யார் யார் ஜாயின் பண்ணுறா அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எம்எல்எம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெனரலில் தான் நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணுறது, டாப்அப் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கலாம். ஜெனரலாஜியில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மை டைரக்ட், நம்ம கீழே வந்து யாரெல்லாம் டைரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோ அதை வந்து பார்த்துக்கலாம். ட்ரீ வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து லெவல், அந்த 15 லெவல் வரைக்கும் யாரெல்லாம் வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்கம், இன்கமில் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்கம், லெவல் இன்கம், ராயல்ட்டி இன்கம், ராயல்ட்டி அச்சீவ், எல்லா இன்கமும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ டேரக்ட் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து யாராவது ஜாயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து காமிக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணுறேன். ஸோ எனக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காரு, அவங்க மூலமாக எனக்கு டேரக்ட் இன்கம் வந்து 100 ரூபாய் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம கீழே ஒவ்வொரு லெவலுக்கு உள்ளதும் பார்த்துக்கலாம், லெவல் இன்கமும் பார்த்துக்கலாம், நமக்கு வந்து டைரக்ட் இன்கம் பார்த்துக்கலாம், லாயல்ட்டி இன்கம், எல்லா இன்கமும் இங்கே தனித்தனியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரிப்போர்ட், நம்ம ரீசார்ஜ் பண்ணக்கூடியது, நம்ம பேங்கில் வரக்கூடியது, அக்கௌண்ட் ரிப்போர்ட்டு, பேமெண்ட் ரிக்வஸ்ட் ரிப்போர்ட்டு எல்லாத்தையும் இங்கே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பார்த்துக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ விஷயம் வந்து இதுக்குள்ளே இருக்குது. பட் அது எல்லாமே வந்து கம்மிங் சூன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ இருக்கக்கூடியது மொபைல் ரீசார்ஜ், டிடிஎஸ் ரீசார்ஜ். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் தான் இப்போதே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மொபைல் ரீசார்ஜ் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். இங்கே வந்து ப்ரீபெய்ட் ரீசார்ஜ்னு இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த நெட்ஒர்க்கோ அந்த நெட்ஒர்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏர்டெல்லாக இருந்தால் ஏர்டெல், பிஎஸ்என்எல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஏர்டெல்லில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஏர்டெல்லில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா இங்கே வந்து பிளான் அமௌண்ட் வந்து நம்மளாக வந்து டைப் பண்ணி தான் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது எத்தனை ரூபாய்க்கு ரீசார்ஜ் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு உள்ளது ப்ளே ஸ்டோரில் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கப்புறம் அதை இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக ரீசார்ஜ் வந்து ஆகிடும். ஓகேவா? ஸோ உங்களோட பேலன்ஸ் மேலே இருந்துச்சுன்னா. ஓகேவா?
ஸோ ஏன்னா இந்த பிளான் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நமக்கு வராது. எதனால் வராது அப்படின்னா, இது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ வந்து வருது, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து வரதுனால நமக்கு வந்து அந்த ரீசார்ஜ் பிளான் வந்து இங்கே வந்து காமிக்காது. அது வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, மேபி கம்மிங் சூன் அதெல்லாமே வந்துடும், ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்து கூகுள் பேலேயோ அல்லது ப்ளே ஸ்டோர்லேயோ போயிட்டு, அதாவது கூகுள் பிளேலேயோ அல்லது ஃபோன்பேலேயோ பேடிஎம்லேயோ போயிட்டு உங்களுக்கான ரீசார்ஜ் அமௌண்ட் எவ்வளோ உள்ளது சர்ச் பண்ணிவிட்டு இங்கே வந்து அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரீசார்ஜும் ஆகிடும், உங்களுக்கான கமிஷனும் வந்துடும், ஓகேவா? ஸோ கமிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். அதாவது கீழே வந்து இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். அந்த சர்க்கிளை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா, இங்கே செக் பேலன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும், ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் 100 ரூபா உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ விட்ராவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணுறதா இருந்தால் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம், இல்லை வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ஒர்க் பண்ணிக்கலாம், ஓகேவா? இதை பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, நான் வந்து சொல்லித்தரேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.